श्रीमान्वेंकटनाथार्य कविताकीर्तयधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्कृतिपर्यन्तं यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे बृंदावनकरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धामा वैजयन्ती विभूषणं। श्रीमद्भागवतत्तुल अत्यद्भुतमान ஒரு சன்னிவேஷத்துல நாம் இருந்துட்டோம். என்னன்னா ராசக்ரீடை முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா என்னன்னா இந்த கோபியர்களை எல்லாரையும் தன்னுடைய வேடு காரணத்தினால கண்ணன் போட்டு எல்லாரும் எல்லாத்தையும் போட்டதுக்காக ஓடி வந்துட்டா. இவா வந்த பிற்பாடு ஒன்னும் தெரியாத மாதிரி உபதேசம் பண்றேன். அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கா நான் வந்திருக்கேன் கண்ணா, உன்னோட கொஞ்சத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், உன்னுடைய அரவணைப்புல இருக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். இப்ப இந்த உபதேசம்னா எனக்கு வேணாம்ப்பா, எனக்கும் நிறைய தெரியும், நானும் நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். இந்த ரத்தி காலத்துல உன்னோட நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், நாங்கள்லாம் நீயே எல்லாமா நினைக்கிறவா நாங்க என்றெல்லாம் சொல்றான். அதுக்காக அவ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி ஒருத்தர் தோல் மேல கையை போட்டுக்கிறேன், ஒருத்தர் இடுப்புல கையை போட்டுக்கிறேன், ஒருத்தர் ரெண்டு பேர் கையையும் கோத்துக்கிறேன், இப்படி எல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவளோட சேர்ந்து அவள் கானம் பண்ணுச்சு, இவரும் கானம் பண்ணிண்டு, இவர் நடுவில் வேணும் கானம் பண்ணிண்டு, இப்படி எல்லாம் அந்த குறவை கூத்துன்றது விசேஷமா நடக்கிறது. அந்த ராசக்கிரீடை நடக்கச்சு, அதுவும் யமுனா தட்டத்துல நடந்துட்டு இருக்கு. யமுனா தீரத்துல மணல்ல ராத்திரியில சந்திரன் பிரகாசிக்கிறான். அந்த சந்திரனுடைய காந்தியில ஜெல்லுன்னு அந்த குளிர்ச்சியான ஒரு கல்லிலக்கத்துல அப்படியே இருந்துருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெருமை, ஒரு கர்வம் வந்துட்டு, அங்கையில இவளுடைய கர்வத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு ராதையை மாத்திரம் அழைச்சிட்டு பத்து போயிட்டு இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் காணும் காணுமேன்னு அல்லாடிட்டு பாக்குறேன், என்னென்னமோ சொல்லி பாக்குறேன், எப்படியோ போட்டா கடைசியில பார்த்தான்னா அந்த மணல்ல கண்ணன் போனதுனுடைய கால் பதிவுன்றது அந்த இடத்துல இருக்கு. அதை பார்த்தா ஒரு ஆணுடைய கால் பதிவும் ஒரு பெண்ணுடைய கால் பதிவும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த உடனே கண்ணனுடைய இது யாருன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுறது. புருஷனாக இருக்கிறது, அதுல சங்க ரேகை, பத்ம ரேகை, இப்படி சக்கர ரேகை, இப்படி பல ரேகைகள்லாம் அதுல அப்படியே படிஞ்சு இருக்கு. அந்த படிஞ்சு இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு மேல வேற என்ன வேணும், அவளுக்கு ஒன்றுமே வேண்டாம். அதை பார்த்துட்டு அவள்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுறான். அவையில அந்த கண்ணனுடைய ஒரு அந்த ரேகையெல்லாம் பொழிஞ்சிருக்கிறத பார்த்து இது கண்ணன்துன்றது தீர்மானம் பண்றதுக்கு வேற ஒரு சிரமமும் பட வேண்டாம், அதுவே தெரிஞ்சு போறது. அந்த ரேகையை காண்பிச்சு கொண்டு வருது. சரி, அது அண்ணன் பார்த்துக்கோனா அது பெண்ணுடையதுன்றதும் இவனால தெரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி போற ஒரு இடத்துக்கு போன பிற்பாடு அது காணாது போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா அங்க ராதை நின்றுட்டு இருக்கா. அவ்வளவு அழுதுண்டு நின்றுட்டு இருக்கானா. अन्विच्छन्त्यो भगवतो मार्गं गोप्यो अविदुरतः ददशुः प्रिया विश्लेष मोहितां दुःखितां सतीं. இவளுடைய ஒரு தோழி ஒருத்தி கண்ணனுடைய பிரிவினால அழுதுட்டு இருக்கிற ஒருத்திய பாக்கிறார். தயா கதிதமாகன்ய மனப்பிராப்திஞ்ச மாதவாத் அவமானஞ்ச தௌராத்மியாத் விஸ்மயம் பரமம் யயுகு. அவளும் உண்மையை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னு கேட்டா தௌராத்மியாதி பிராப்தம் அவமானம். தன்னுடைய ஒரு தவறான எண்ணத்தினால அவ கண்ணம் பாவம் ஆயிட்டு போயிட்டு இருக்கேன், என்னால நடக்க முடியல, என்ன தூக்கிட்டு போன்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு வேணா பண்ணணும்னு பண்ண முடியுமா, நான் தோல்ல தூக்கி உக்காந்துக்கிறேன், குளிர்ந்து உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறேன், அடுத்த க்ஷணம் கண்ணனே காணாது போயிட்டு. அதை பார்த்த உடனே தன்னுடைய தௌராத்மியத்தினால தன்னுடைய ஒரு கெட்ட நடத்தையினால என்ன நடந்தது, நானும் கண்ணனும் இழந்துட்டேன், கண்ணம் போயிட்டான். அவமானம் எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ல, இவா எல்லாரும் பாக்குறான். புனமாகத்திய காளிஞ்சா கிருஷ்ணபாவனாக சமவேதா ஜது கிருஷ்ணம் ததாகம காண்பித்தாக. மறுபடியும் அங்கேருந்து வந்து பாக்குறான்னா அந்த மணல் கட்டுக்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். கண்ணு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். இந்த கண்ணனுடைய பிரிவு பிரணமதி மகர மதோபி நிதாய கரேதரம் நவசோஹுதம். அவ என்ன பண்றான், என்ன பண்றானா, இந்த காலாலேயே விதிகதி ரஹசி குரங்க மதேன கண்ணன் கண்ணன் கிருஷ்ணகன் கிருஷ்ணகன் கிருஷ்ணகன்னு காலால எழுதுறாளாம், கையால எழுதுறாளாம். அந்த ரகசியமா மணல்ல உட்காந்து எழுதிட்டு இருக்காளாம். முதல்ல விதிகதி ரஹசி குரங்க மதேன பவந்த மதமசர பூதம். அசமசர பூத்தம், அவள் வந்து இந்த கண்ணனால இந்த மன்மத வசத்தினால அந்த கண்ணனத்துல ஈடுபட்டவளாக இருந்துட்டு இருக்கான். இவளால ஒண்ணுமே பண்ண முடியாதாக இருந்துட்டு இருக்கு. அப்போ ஹே மாதவ், இது வந்து அந்த ராதை என்ன பண்றான்றத இதுல வந்து கீத கோவிந்தத்துல ஜெயதேவர் சொல்றேன். இவெல்லாம் ரகசியத்துல எப்படி எல்லாம் அவளுடைய விருத்தி இருந்துட்டு இருக்கோம், அவளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இப்படி எப்ப பார்த்தாலும் அதையே நினைஞ்சிட்டு இருக்கு. பிரணமதி மகர மதோ விநிதாய கரேதரம் நவசூதம். அந்த கண்ணனுடைய பேரை மாத்திரம் எழுதல, கண்ணனுடைய ரூபத்தையும் அப்படியே உருவத்தையும் அப்படியே வரைஞ்சு விடுறாலும். அப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. மன்மதனை கூட்டு சொல்லி சொல்றாளாம், மன்மதன் நீதான் லோக்கத்துல என்னமோ ரொம்ப அழகுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நான் கையால எழுதியிருக்கேன் பாரு, சித்திரம் எழுதியிருக்கேன் பாரு, கண்ணனுடைய சித்திரம் எழுதியிருக்கேன் பாரு, இத பாரு, இது உன்னுடைய ரூபம் மாதிரி எவ்வளவு பெரிய எவ்வளவு எத்தனையோ மடங்கு சௌந்தரியத்தோட இருந்துட்டு இருக்கிற இந்த ரூபம் இது. அதையெல்ல நீ என்னமோ நீதான் ரொம்ப வசதின்னு நினைச்சுக்காரு, ஆனாலும் நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். இந்த மன்மதனுடைய சகாயம் இல்லைன்னாக்க இந்த காதல் வயப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவர்களால அவ நினைச்ச புருஷனோட சேர முடியாது. திரும்பி உனக்காக போனா போயிட்டு போறது, உன்னுடைய அஸ்திரமாக இருக்கிறத இந்த இப்பதான் புஷ்பிச்சிருக்கிற இந்த புஷ்பம் மாம்பூ, அந்த மாம்பூ காலம் வந்து அத்தை நான் கையில வச்சிருந்து நான் காத்துட்டு இருக்கேன், இப்ப நீ எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு இதுல ஒரு ஆக்கூத்தமாக சொல்ற வார்த்தை. விதிகதி ரஹசி குரங்க மதேன பவந்த மதமசர பூதம் பிரணமதி மகர மதோ விநிதாய கரேதரம் நவசூதம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கா. இது ராதையினுடைய ஒரு நிலைய ஜெயதேவர் சொல்ற. இவ எல்லாரும் தங்களுக்கு ஏற்பட்ட நிலைய மகர்ஷி சொல்ல போறே, அதைதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவன் எல்லாரும் போய் கண்ணன்ல போய் கண்ணன் விஷயமா கதற, அததான் கோபிகா கீதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த கோபிகா கீதத்தை அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு அற்புதமானது. நமக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கோ அவ்வளவு பார்ப்போம். நம்ம அப்போ யமுனா தீர வானீர நிகுஞ்சே மந்தமாஸ்திதம் ராக பிரேம பரோத்ராந்தம் மாந்தவம் அதிகா சகி. ராதையினுடைய சகி சொல்றா சிவன்னா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்றத பத்தி இங்க அவளே சொல்ற நேர் சொல்ற வார்த்தையாக இங்க மகரிஷி சொல்றேன். ஜயதி தேகம் சம்பனா விரஜ திரயத இந்திரா சஸ்வதத்ரஹி சன்னித திருஷ்யதாம் விஷ்ணுதாவகாஹா ஸ்வயித்ருதா சத்வஹா ஸ்வாம் விசிந்தசை ஸ்வயித்ருதா சவஹா ஸ்வாம் விசிந்தசை. எங்க பிராணம் மட்டும் ஒன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டு இப்ப பிராணம் எல்லாம் ஒன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டதுனால பிராணம் இல்லாத சஞ்சாரம் பண்ண முடியாது, பிராணம் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. அக்காக்கு தான் உன்னை தேடின்னு இருக்கோம்ப்பா, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஜயதி தேவிகம் ஜன்மனா விரஜ ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி. பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடின மாதிரி எடுத்த உடனே மங்களாசாசனம் பண்ற இந்த கோபிகா. ஜயதி தேகம் ஜன்மனாம் ரஜஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி. இந்த ஆயர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடத்தேடி இருந்திருக்கேன். தவ ஜன்மனா நிதனாம் ஜயதி, உம்முடைய அவதாரத்தினால மிகவும் உத்கர்ஷமாக மிகச்சிறந்ததாக ஆயிடுச்சு. நீர் இங்க அவதாரம் பண்ணினதுனால திரயத இந்திரா சஸ்வதத்ரஹி, பிராட்டி மகாலட்சுமியும் இதே இடைச்சேரியில அவளும் வாசம் பண்றான். என்ன நித்யானபாயி பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கா, அதனால இங்க உன்னோடைய அவளும் இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா கண்ணன் ஒருத்தம் தான் தெரியுறான்னு. கண்ணன் மாத்திரம் இல்ல, அந்த கண்ணனோட பெரிய பிராட்டி மகாலட்சுமியும் சேர்ந்துதான் இருந்துட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதான் இந்த திருவாயூர் வாடிக்கே ஒரு அலங்காரமா இருந்துட்டு ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துட்டு இருக்கோங்க நீங்க. இப்படி இந்த பிரஜத்துல இருக்கின்றோம், இந்த இடைச்சேரியில இந்திரா இருக்கா அப்படின்னா இந்த விரஜச்சேரிக்கு இந்த இடைச்சேரிக்கு ஒரு பெரிய சம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த. லோகத்துல எப்பேற்பட்ட நகரமும் இந்த திருவாயிர்பாடிக்கு பிருந்தாங்கனத்துக்கு சமமா ஆகாதான். அப்பேற்பட்ட உட்கர்ஷத்தை நீரும் இந்திரான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ரெண்டு முறைமா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிருக்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக நீ இருந்துருக்க. திருஷ்யதாகம் திக்ஷு தாபகாஹ ஸ்வயித்ருதா சவஹ ஸ்வாம் விசிந்தசை. நாங்க எல்லா பக்கத்தையும் திருப்பி 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 பார்த்துட்டே இருக்கோம். யாரை பார்க்கணும்? ஒன்னதான் தேடுறது. ஒன்னை தேடுச்சு என்ன தேடுறது எப்படி தேடுறதுன்னு பார்க்கணும். ஒன்னிடத்துல என்னுடைய பிராணனை வச்சுட்டோம். பிராணம் இல்லாத எந்த இந்திரியங்களும் எதுவும் வேலை பண்ணாத. பிராணம் மனசு, மனசுல இருந்து இந்திரியம் அப்படி போனதானே வேலை பண்ணோம். அந்த கடைசியா இருக்கிறது மாத்திரம் இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? பிராணம் எங்க போயிட்ட போய் எங்க வீட்டு ஒண்ணும் இல்லை, நான் ஒன்னு தேடிங்க இருக்கோம். நாங்க எங்க கண்ணுக்கு நீ புலப்படணும்னு கதர்தான் ஒரு கோபிகை. இந்த இடத்துல ஒரு 19 ஸ்லோகம் இருக்கு. அந்த 19 ஸ்லோகத்துல வரைச்சே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த சொல்றதா அர்த்தம் வச்சுக்கணும். ஒரு கோபியே எல்லாத்தையும் சொல்லல. இப்ப ஒரு கோபி சொல்ற வார்த்தையை நாம பார்த்தோம். பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா இன்னொத்தி, அவ சொல்ற இந்த கண்ணுன்னு ஒண்ணு, இந்த கண்ணுடைய தொடர்பு படுத்தி சொல்லி சொல்ற ஏக சம்பந்த விஜயானம் அப்புறம் ஸ்மா சம்பந்த ஸ்மாரகம்னு சொல்லி சொல்ற. எதனா ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது. நான் எங்க கண்ணால நீ எல்லா பக்கத்துலயும் ஒன்னையே பார்த்துட்டு இருக்கோம், நீ எந்த பக்கம் இருக்கோம், இந்த பக்கம் இருக்கேன், நீ எங்க இருக்கேன்றது தேடிட்டு இருக்கோம், நான் அதுதான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம்னு அவர் சொன்ன உடனே கண்ணனுடைய கண்ணு ஞாபகம் வந்துட்டான். அவளுக்கு பக்கத்துல இருந்தவளுக்கு என்னடா இது, என்னுடைய பிராணனை உன்னிடத்துல வெற்றிருக்கேன்னு அவ சொன்னா, நீ கண்ணாலேயே என்ன கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கண்ணால போய் ஒன்னு கொலை பண்ண முடியுமான்னா, கண்ணால எப்படி கொலை பண்றது, கொலை பண்றதுன்னு கையால் தானே கொலை பண்ண முடியும், இல்ல வேற ஏதான ஆயுதத்தால தானே கொலை பண்ண முடியும், எப்படி கண்ணால போய் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாளே, இதுக்கும் ஏதான ஒரு வழி இருக்கணுமே அப்படின்னா, ஆமா நீ கண்ணாலேயே எங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டேன். அதுக்காகத்தான் சொல்றேன் எம்பெருமான சாதிகிறார் வேதார்த்த சங்கரத்துல சொல்லத்து கம்பீரம் சமுத்பூத சமிருஷ்டனான ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய பேசனான்னு அந்த கண்ணனுடைய எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லி சொல்றேன். இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. யாதவ பிரகாசருக்கு என்ன தேய்ச்சி விட்டு இருக்கிறது கப்பியாச சுருதி, கப்பியாசம் புண்டரீகாட்சம்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இப்படி இருக்குன்னு இதை பத்தி சொல்லக்கூடிய சுருதி வேத வாக்கியத்துக்கு யாதவ பிரகாசர் ஏதோ விபரீதமா குரங்கனுடைய பிட்டபாகம் மாதிரி கண் இருக்கு, பெருமாளுடைய கண் இருக்குன்னு அவர் சொல்லி சொல்றேன். அதை கேட்ட உடனே இவர் மனசுக்கு கஷ்டமா போயிட்டு அப்போ அதுக்கு வியாக்கியானம் பண்றேன். எப்படிப்பட்டதுங்க நிறைய தலம், இந்த தலத்துல நிறைய தலத்தோட இருந்துட்டு இருக்கச்சு இந்த தாமரை நகனங்கள்லாம் நல்ல அதுல நிறைய தலம் போந்து பருத்து தடிமனா இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அதுல ஒரு பெரிய விகசிதமாக இருந்திருக்கிற தாமரை புஷ்பம் சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அப்படியே விகசித்தற்கு சம்பூர்ண விகசிதமாக இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம். அப்படிப்பட்ட தாமரை பெருமாளுடைய கண்கள் அப்படின்னு அவர் மங்களாசாசனம் பண்ற எம்பெருமானா சாதிக்கிறார். மகரிஷி என்ன சொல்ற திருமொழியோ அந்த சரஸ்வதி அந்த குளத்துக்கு ஸ்ரீயே எது அப்படின்னா அந்த தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பத்தையே தோக்கடிக்க கூடது அத்தியுதமாக இருந்திருக்கிற நல்ல விகசிச்சு இருந்திருக்கிற சுமிருஷ்டனால ரவிகர விகசிதமாக இருந்திருக்கிற அந்த தாமரை புஷ்பத்தினுடைய சோபையே தோக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற திருக்கண்கள் கண்ணனுடைய திருக்கண்கள். இதுதான் ஆழ்வான் சாதிக்கிற சுந்தரபாபுடைய திருக்கண்களை பற்றி சொல்லச்சு. சுந்தரபாபு தவத்துல சொல்லச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் இது தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு, தாமரை புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன அதீர்கம பிரேம துக்கம் கணோஜ்வலம் அதீர்கம் அப்ரேம துக்கம் கணோஜ்வலம்னு சொல்ற பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி இவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கா இந்த தாமரை புஷ்பம். இல்ல அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிக்கச்சையே அதை பார்க்கச்சையே அப்படியே அந்த கண்களாலேயே பிரேம நம்மளிடத்துல இருக்கிற பிரீத்திய பெருமாள் காண்பிக்கிறேன். அந்த மாதிரி எதனா தாமரை புஷ்பம் காண்பிக்கிறத கணோஜ்வலம் கொஞ்ச நாய் மூடிக்கிறது கொஞ்ச நாய் திறந்துக்கிறது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே பிரகாசிச்சுருக்கிறது பெருமாளுடைய திருக்கண்கள். இத்தையும் அத்தையும் போய் கம்பேர் பண்றாளே அப்படின்னு சொல்லி சொல்ற ஆழ்வா இந்த இடத்துல சொல்லச்சே அந்த ஒரு குளத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த தாமரை புஷ்பங்கள் தான். அந்த தாமரை புஷ்பங்கள் அழகு இதை உடையது இது மொத்தமே தோக்கடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த பெருமாளுடைய பார்வை கண்கள் சுரதநாதே அசுல் கதந்திகா வரதநிக்ஷதோ மேக கிம்வதா சுரதநாதா. உன்னிடத்திலே நாங்கள் பிச்சு பிடிச்சிருந்தது இருக்கோம் நாங்கள். ஆகையால அந்த கண்களை பார்க்கச்சேயே நாங்கள்லாம் மூல்ய ரகிதமான தாசிகள். எந்த ஒரு சுருக்கத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் இல்லை, அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்திருக்க நாங்கள். எந்த ஒரு மூல்யன்றது ஒரு காரணம், ஒரு கன்சிடரேஷன் சொல்லி சொல்றவாழ, அது எந்த ஒரு கன்சிடரேஷனுக்கும் இல்லாமல் உமக்கு தாசியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றதுனால உமக்கு தாசி அடைந்தவர்களாக நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷம்தான் இப்படி இருந்துருக்கு. ஆகையால எங்களை எல்லாம் அப்படியே கொள்வதாக இருக்கிறது எது அப்படின்னா, இந்த லோகத்துல கண்ணாலேயே பார்க்கறது இருக்க அந்த பார்வைதான் எங்களை எல்லாம் சொல்லணும். இகலோக ஐயம் மதனா நபவதி. இப்ப நாங்க அந்த கண் பார்வையில ஈடுபட்டு அதையே நினைச்சிருந்து ஒண்ணும் இல்லாத போயிட்டோம்னாக்க இது வர்த்தமாகாத மரணங்கிறது எப்ப பண்றது? என்னமோ ஆயுதத்தாலே குத்தினாதான் வர்த்தமா? இல்லை இல்லை, கண்ணால வர்த்தமே, கண்ணாலேயே வர்த்தம் பண்றது ஒன்னால முடியும்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அதையால எனக்கு நீ என்ன பண்ணணும், உயிர்ப்பிக்கணும்னாக்கா அந்த கண்ணால மறுபடியும் என்ன பண்ணணும், அதுக்குதான் தப்பா நான் உன்னிட்ட கெஞ்சறேன் அப்படின்னு இன்னொருத்தி சொல்லி சொல்றாங்க. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மதிருகே விகனசாட்சிதோ விஸ்வகுப்தே சகமுதேஜிவான் சாத்வதங்குலே. பெருமாள் எதுக்காக அவதாரம் பண்ணிட்டு, லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக பயிற்றாங்க. சாதுனாம் சாய்க்கு சொத்துதான் அது சம்சாத்தனாச்சாரிய சம்பவாமி விவேகன்னு நீ என்னன்னு சொல்லிக்க. நீ ஆசிரித்த பட்சபாத்தியாக இருந்து இருக்கிற நீ இப்போ உன்னையே ஆசிரித்தவனாக நாங்க இருந்துருக்கோம். எங்களை உபேட்சை பண்றது இருக்கு உனக்கு உச்சிதமா? உனக்கு அது மேற்படாது, உன்னுடைய சுபாவத்துக்கு அது ஏற்றதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்ற. வே சக்தி அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்லி சொல்ற. நகல கோபிகா நந்தனே அகில தேகி நாமந்தராத்மதிருகே. நீ யசோதையினுடைய பிள்ளை மாத்திரம் இல்லை, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அகில தேகி நாமந்தராத்மதிருகே. எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும். எல்லா தேகினாத்துக்கும் அந்தராத்மாவாக நீ இருந்துருக்க. அதனால நீ எல்லாத்தையும் பார்க்கிறவனாக இருந்துருக்க. எல்லாத்தையும் பார்க்கிறன்னா எல்லாருடைய எண்ணமும் என்னன்றது நீ தெரிஞ்சவனாக நீ இருந்துருக்க. இப்ப என் மனசுல இருக்கக்கூடிய சுபாசுபங்களுக்கெல்லாம் சாட்சியா நீ இருந்துருக்க. இப்படி இருந்துருக்கிற பரமாத்மா உனக்கு வந்திருக்கிற சரீரம்ன்றது எங்களுடைய சரீரம் மாதிரி கர்மாயத்தமான சரீரம் இல்ல. விகனசாட்சிதா பிரம்மா பிரார்த்தனை பண்ணேர், அதுக்காக லோகத்தை ரட்சணம் பண்றதுக்காக நீர் அவதாரம் பண்ணிட்டு இந்த சாத்வதாங்குலே இந்த இடையர்கள் குலத்துல நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். என் மனசு உனக்கு புரியாது போயிட்டா, எனக்கு என்ன இருக்குன்றது உனக்கு தெரியாது போயிட்ட, என்னை விட்டுட்டு இப்படி நீ போலாமா நீ இப்படி கேட்கிறாளா? அவரு Nikaragraham. இப்போ சரி, எங்க மனசெல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு, உனக்கு நல்லா புரிஞ்சுட்டு, ஆமா எனக்கும் தெரியும் நீங்கள்லாம் எல்லாத்துலயே மனசை வச்சிருக்கிறதோ, என்னையே எல்லாமா நினைக்கிறவங்களோ, அப்படி நானும் தெரிஞ்சுட்டேன், நான் தெரியாத ஒண்ணும் இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்றேன். அப்படி சொன்னாக்கா, அப்படி நீ தெரிஞ்சுட்டவனா இருந்தேன்னாக்கா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். அப்படி பண்ணாதான் எங்க மனசை நீ புரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். இந்த சம்சாரத்துல புனரதி ஜன்மம் புனரதி மரணம்னு எத்தனை நாள் நாங்க இருந்திருக்கிறது, அந்த பயத்தினாலும் உம்முடைய திருவடியே சரணமாக நாங்க எல்லாம் வந்திருக்கோம். யாரெல்லாம் பெருமாள் திருவடியில ஆசிரியக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அபயமுத்திரையை காண்பிக்கிற பிராய பிரபதனை புன்சாம் பௌன புண்ணியம் நிவாரணின்னு இந்த அபயமுத்திரைக்கு ஒரு வாட்டி என்னிடத்துல சரணாகிதி பண்ணுவானா, மறுபடியும் மறுபடியும் சொல்லவானா அப்படின்னு சொல்லிட்டார். சுரதநாதத்தை சுல்கதாசிகா வரத நித்யாதோ நயம் வதான்னு இந்த கண்ணனை பார்த்து வரதான்னு தான் கூப்பிடுறே, கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்து காக்கின்றவன் தானே அவன். அந்த தேவ பெருமாளும் அதே கஷ்டத்தோட பெருமாள் இருந்துருக்கேர். வேறஜிதா பயம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றவராக அவர் இருந்துருக்க. அப்ப என்ன பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றது. கரசரோருகம் காந்த காமதம் சிரதி பேகின ஸ்ரீகரகிரகம். இல்ல உன்னுடைய கையை கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. ஆமா, நீங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிற வழக்கை இடக்கை தெரியாத ஒரு இடச்சேரியில இருந்துருக்கிறவங்க, இந்த கை எப்பேற்பட்ட கை தெரியுமா? இது இந்த பெரிய பிராட்டியாரோட கையை கோத்துண்டு ஸ்ரீரங்கத்துல அந்த கொள்ளட கரையில ஜல் ஜல்னு பாதுக்க சாத்திண்டு உல்லாசமா இருந்துருக்கிற அந்த கை இது. இதே கைதான் தேவபெருமாளோட கூட கையை கோத்துண்டு தோட்டத்துல தவனோத்சவ சமயத்துல சாயங்காலம் எல்லா அருவம் பார்த்துட்டே இருக்கச்சு அந்த உத்தியானத்துல பசி உலாசல் பண்ணின கை இது. இந்த கையை கொண்டு என்ன பண்ண சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான். நான் ஒன்னும் பெருசா ஒண்ணு பண்ண சொல்லல. கரசரோருகம் சிரதி பேகிலஹா, கையை கொண்டு நல்லா வையேன், இந்த கைய நல்லா வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அது போறோம் அனுகிரகமா ஆயிடுச்சு. அந்த தலையில உன் கை பட்டுடுச்சுனாக்க தாமதம் அபீஷ்டதம், நான் என்னென்ன நினைக்கிறனோ நினைக்கிறதெல்லாம் அப்பேற்பட்ட அந்த பெருக்கைகளை கொண்டு என் தலைமையில தொட்டு நீங்க அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக தான் கண்ணா ஒன்ன நான் தேடிட்டு இருக்கேன், இப்ப என்னை ஏமாத்திட்டு போலாமா நீ அப்படின்னு அடுத்தவள் கேட்கிறாளாம். வீரஜோஷிதாம் நிஜ ஜனஸ்மய பம்சனஸ்மிதா பஜதகே பவத் கிங்கரிஸ்மனோ ஜலருஹானனம் சாருதர்சயா. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், நாங்களும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். விரதஜனாத்திகன் இந்த சிறுவாயிருப்பாடியில இருந்துட்டு இருக்கிற செயல்களுக்கு வரக்கூடிய துக்கத்தெல்லாம் போக்கடிக்க நீ எத்தனையோ முறை அதை பண்ணி காண்பிச்சிருக்க. இது பொன்னிக்கு மாத்திரம் இல்ல, உன்னோட நான் என்னென்னைக்கெல்லாம் இந்த நீ மாடு ஓட்டிட்டு மேய்க்க போறையோ பின்னாடி எல்லாம் நான் பின்னாடியே உனக்கு வந்தவன் நானே, எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ எப்படி வந்திருக்க என்னன்றதெல்லாம் தெரியும். எத்தனை சன்னிவேசத்துல கோவர்தனகிரிய அதை தூக்கி எல்லா பக்கத்துலையும் ஒரு பொட்டு ஜலம் விழ கொட்டாதபடி பண்ணி இந்திரனுடைய கோபத்திலிருந்து எங்களை ரட்சணம் பண்ண, எத்தனை அசுரர்களை வதம் பண்ணி ரட்சணம் பண்ண, காளிங்கனுடைய திமிரை அடக்கி எங்களை ரட்சணம் பண்ண. எப்பயோ பார்த்தோம்னா பெரிய தாவாஜி காட்டுத்தை வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல 4 பக்கமும் சூழ்ந்து போயிட்டு போறது, எல்லாரும் கண்ணை மூடிக்கணும்னு சொன்னேன். அந்த இடத்த விட்டு எங்கேயோ வேற இடத்துக்கு அழைத்தும் போனேன். இப்படி உன்னுடைய அவதாரமே திருவாயூர்பாடியில் இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காகவே ஏற்பட்டதுன்றது சிற்பமான விஷயம். எங்களுக்கு தெரியாதா இல்லை, உனக்கும் தான் தெரியாதுதா. வீர ஜோஷிதாம் நிஜன ஸ்மய ஸ்வம்சன ஸ்மிதான். ஏய் வீர, இப்படி இருந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா, நாங்கள்லாம் யாரு, ஒன்ன சேர்ந்தவாள் தான். ஆனா ஒன்னோடு சேர்ந்து இந்த ராசக்கிரீட பண்ணின மாத்திரத்தினாலேயே எங்களுக்கு ஒரு பெரிய கர்வம் வந்துருச்சு. வாஸ்தவம் தான், நான் போய் சொல்லலை. அப்போ அந்த கர்வம் வந்ததுக்காக நீ என்ன பண்ணிட அப்படின்னா, துவம்சனம், அது துவம்சத்தை போக்கு, அதாவது எங்களுடைய கர்வத்தை போக்கடிக்கிற மாதிரி உன்னுடைய ஒரு புன்சிரிப்பு இருந்துருக்கு. நாங்க எல்லாருமே எப்படிப்பட்டோம் அப்படின்னா, அவர் உனக்கு தாசுகளாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம். எங்களுக்கு ஜலருகானம் சாரு தரிசனம், உம்முடைய திருமுக மண்டலத்தை காண்பிக்கணும். அதையெல்ல நாங்கள்லாம் அபல பெண்கள், எங்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணாதுப்பா அப்படின்னு 250 பிரணதேகி நாம் பாபகர்ஷனம் திருணகரானுகம் ஸ்ரீநிகேதனம் அணிபணார்பிதம் தேபதம்புஜம் திருணுகுதேஷுனஹ கிருந்தி கிருத்தயம். நாங்கள்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, நம்மிடத்துல மொத்தத்தையும் சமர்ப்பித்தவர். யாரெல்லாம் இப்படி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாலோ அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்களிக்கிறவனாக இருந்திருக்காரு. சரணகநானுகம் ஸ்ரீநிகேதனம் பிரணதேகி நாம் பாபகர்ஷனம், எங்களை மாதிரி உம்ம சரணாகதி பண்ணவாளுடைய பாப்பத்தெல்லாம் போக்களிக்கிறதாக இருக்கிறது உம்முடைய திருவடின்னு அர்த்தம் வந்துருக்கு. அந்த திருவடி இப்ப என்ன பண்றதுன்னா, திருணகரானுகம், புல்லு மேய்ந்து ஒரு மாடு போறது, அதன் பின்னாடி போயிட்டு இருக்குது அந்த திருவடி. அதோட இல்லாத ஸ்ரீநிகேதனம், சௌபாகியத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஸ்ரீ, அவளுடைய ஆசிரியபூதமாக இருப்பிடமாக இருக்கின்றிருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி. உம்முடைய திருவடி பதாம்புஜம், தாமரை போன்ற திருவடிகள். அணிபணார்பிதம், அணின்றது காளிங்கனுடைய சர்ப்பத்தது, அந்த சர்ப்பத்தினுடைய படத்து மேல அந்த திருவடி வைக்கப்பட்டது. அது எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு தெரியுமா. பதாம்புஜம் உன்னுடைய பதாம்புஜத்தை அந்த காமத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னா, இந்த திருவடியை கொண்டு போய் எங்களுடைய மார்பகத்துல வைக்கணும். அப்ப வச்சேன்னாக்கா என்னுடைய மனசுல இருந்துருக்கிற வேதனை மொத்தம் போயிடும். நான் ஒன்றும் வேற ஒன்றும் ஒன்ன பிரார்த்தனை பண்ணலப்பா, ஆனா இதைதான் நான் பிரார்த்தனை பண்றேன். நாங்கள்லாம் காம மோகித்தாள் இல்ல, உன்னிடத்திலேயே மொத்தத்தை சமர்ப்பிச்சவா. என்னுடைய மனசுல என்ன வேதனை இருக்கும்ன்றது உனக்குதான் தெரியும். ஏன்னா நீ அகில தேகினாம் அந்தராத்மத்திற்கு, எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்க, அந்த கூடவே இந்த ஜீவன் கூடவே இருந்துட்டு நீயே இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்றதெல்லாம் தெரியும். என் ஹிருதயத்துல இங்க இருக்கிறதுனால உன் திருவடியை கொண்டு வந்து என் மாறல வைக்கணும். என்னுடைய சிரமங்கள் மொத்தம் தீர்ந்து போயிடும். அததான் நான் பிரார்த்தனை பண்றேன். பணிபணார்பிதம் தேஹி. நீ என்ன இந்த துர்த்த காளிங்கன் தள்ளதான் உன் திருவடியை வெப்பையா? என்ன மாதிரி இருக்கவாள் எங்க மார்பில் உன் திருவடியை நீ வைக்க மாட்டியா? என்ன நான் தான் எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா? இல்ல காளிங்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவியா? இல்ல பெரிய பிராட்டியாரெல்லாம் எங்கும் அவள் தான் ரொம்ப பெரிய ஸ்தானத்துல இருந்துருக்கா, அவளுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா? நாங்கெல்லாம் ஏழை தினம் இடக்கை விளக்கை தெரியாதுவா நினைக்கோ, எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா? நீங்கெல்லாம் உன்னையே தன்னம் அடைந்தவாள் இல்லையா? யோகிகளுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா? எங்களுக்கு விளக்கை தலக்கை தெரியாத இடக்கை தெரியாத நாங்க இருந்துருக்கே, இவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு அது நீக்கன்னு சொல்லி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாத கல்வியா? நீங்க என்ன பண்ணுவேன்? எனக்கு பண்ண வேண்டிய அனுகிரகம் எப்படிப்பட்ட அனுகிரகம் தானே. இந்த குணத்து அனுகிரகத்தை நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறாராம். பிரணத தேகி நாம் பாப கர்சனம் திருநகரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்பிதம் தே பதாம்புஜம் இவளுடைய அந்த கதனங்களை கேட்டா கட்டாயம் கண்ணனுக்கு அப்படியே விட்டுட மாட்டேன், அனுகிரகம் பண்ணணும்னு தான் அவர் சொல்லுவே. தபகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் சிரவண மங்களம் ஸ்ரீமதாதசம் மதுரயா கிராவல்குவாக்கியா புதமனோஜ்ஞயா புஷ்கரேட்சண விஜிகரீரிமா வீரமுத்தி முஷ்யதி அதரசீதுனாத்யாயஸ்வன. ஹே புஷ்கரேட்சணன், பெருமாள் எப்ப சொன்னாலும் தாமரைக்கு போய் கண் கலந்த சொல்லி அதெல்லாம் சொல்லி சொல்லணும். ஹே புத்தரை கேட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை. உன்னுடைய திருவத்திரத்திலிருந்து குயிலினுடைய சத்தத்தை காட்டிலும் மதுரமாக இருந்திருக்கக்கூடிய அந்த சரச வசனங்கள்னால இந்த வசனங்கள்லாம் புதமனோஜ்ஞயா அப்படின்னு சொல்லி சொல்றேன். பெரிய வாசித்தவாளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கேன். அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற அந்த வார்த்தைகளாலே விதிகரீரி மாவீர முஷ்யதி ரதரதீதுனாப்யாயஸ்வனஹ. உம்முடைய வாக்கியனாலும் முஷ்யதி இதை பார்த்து இதுகளால மோகத்தை அடைந்தவர்களுக்கு விதிகரீர் நியோக கரீகின்னு நான்லாம் நீ என்ன சொல்றியோ அத நீ இட்ட கட்டளையோட நான் இருந்துருக்கேன். இந்த பெண்களை ஹே வீர சூர அதராமிருத்தேன ஆப்யஸ்வ, உன்னுடைய அதராமிருத்தத்தை கொடுத்து எங்களுக்கு என்ன எல்லாம் எங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. என்ன சொல்லி சொல்றேன்? தபகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம். எல்லாரும் சொல்லி சொல்றா தவ கதாமிருத்தம். இந்த விரக காலத்துல உன்னுடைய விரகத்தினால உன்னுடைய பிரிவினால கிட்டத்தட்ட நாங்கள்லாம் மரணத்தை அடைஞ்ச திசையில வந்துட்டோம். ஆனா எங்களை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உயிரை வச்சுன்னு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா தவ கதாமிருத்தம். எங்களை மாதிரி பிராணனை விட்ட நிலையில இருக்கிறவாளுக்கு உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கு. துஷ்ட காளிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்குள்ள அனுக்காரன் நீ பண்ணன லீலைகளை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் வந்து இப்ப எங்களுக்கெல்லாம் ஜீவனத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. பிரம்மாதிகள்லாம் கவிதை நீடித்தம்னு பிரம்மா சிவன் முதலிய தேவதைகள்லாம் உங்க ஸ்தோத்திரம் பண்றான், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நாங்களாம் அப்படிலாம் பத்தி இல்லை. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் தெரியும், உங்களுடைய கதாமிருத்தம் இருந்துருக்க அது எல்லா பாபத்தையும் போக்கடிக்கும் அப்படின்றது நல்லா தெரியும். எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒன்னை பத்தி பேசிட்டே இருந்த போனா போடும். தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்சே நீ சர்வஜன், நீ சர்வவித்து, சர்வசக்தன், அபகத பாப்மா, விஜரஹா, விபுத்தி, விஷோகா அப்படி இப்படின்னு எல்லாம் ஏகமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பார். எனக்கு அந்த ஸ்தோத்திரம்லாம் எனக்கு பண்ண தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க தலைக்கு தனியா குடிக்கிறது, உடம்புக்கு தனியா குடிக்கிறதுன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஒரு சேர குடிக்க கூட தெரியாது எங்களுக்கு. அப்படி இருந்துட்டு இருக்காது. எங்களுக்கே அதெல்லாம் வேண்டாம். உன்னை பத்தி ஒரு பேச்சு பேசுறமானாலே ஸ்வஸ்கிரதாமிருதம் ஸ்ரீ சிரவண மங்களம் விகிரணம் எங்க காதுக்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கு. உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய பிராணனை போகவிட்டாத பண்ணிட்டு இருக்குது. அவ்வளவுதான் வந்து வஸ்துதான் எங்க பிராணம்லாம் எப்பயோ போயிட்டு அப்படின்னா பிரகசிதம் பிரிய பிரேம வீட்சிதம் விஹரணஞ்சதேதானமங்களம் ரஹசிதம் விதோ யாஹ்ருதி ஸ்பிருஷஹ உஹகனோ மனஹ க்ஷோபயந்தி. ஹே பிரியா அண்ணா, உன்னுடைய சிரிப்பு இருக்க அப்படி வரச்சையே ஒரு குறும்பு சிரிப்பு செத்துண்டு இப்படி பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஒரு சிரிப்பு சிரிக்க அது அப்படியே என் மனசை ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆசிர்வதி பிரேம வீட்சிதம். இந்த புல் சிரிப்போடு இல்லை, என்னிடத்துல ஒரு பிரேமையோட ஒரு பார்வை. விஹரணம் உன்னோட நான் இத்தனை நாள் இருந்தது இது எல்லாத்தையும் தானம் பண்ணேன். அதை மனசுல நினைக்கின்ற மாத்திரத்தினாலேயே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது, மங்களத்தை ஏற்படுறது. ரகசிதம் விதோ ஜாகிருதி ஸ்பிதஹ. இப்போ ஹிருதி ஸ்பிதஹ ஹிருதயமாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அனுபவிக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறபடினால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், புகழ பண்ணிட்டா அப்படின்னு புகழ்ந்த ஒரு சங்கேத நாமம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கேத பேர் வச்சிருக்க. அந்த சங்கேத பேரை வச்சு அவளை கூப்பிடுறது, அவளை இது பண்றது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவளை கூப்பிடுறது. உலகத்தார் கூப்பிடுற பேர் வேற ஒன்னா இருக்கும். இவ ரெண்டு பேருக்கு மாத்திரம் தெரிஞ்சது என்னவா கண்ணமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காளாம். அந்த பேர் வச்சு கூப்பிடுறத அதை நினைச்சு பாத்துக்கிறாளாம். அதை பார்த்துக்கோனாக்கா புகழ்க தம்பித கபடகர்மா, நீ வந்து கபடகர்மாக்களை பண்ணிட்டு இருக்க. நோமனக சோபயந்தி, உன்னையே நினைச்சு நினைச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய மனசுக்கு சோபத்தை உண்டு பண்றது. இதை எப்ப நீ போக்கடிக்க போற? உன்னுடைய தரிசனத்தினாலதான் இதை போக்கடிக்கணுமே தவிர வேற வழியே இல்லையேன்னு இன்னொருத்தி கதறாளாம். இப்படி கோபிமார்கள்லாம் அண்ணன் விஷயத்துல அவனையே நினைச்சுண்டு அவன் விஷயமாக தானம் பண்ணிட்டு அண்ணன் பிரார்த்தனை பண்ற, மனமுருக பிரார்த்தனை பண்ற, மறுபடியும் நீ எங்க கண்ணதர தெரியும்படியாக தேவதாக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ற. இன்னும் சில பேருடைய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைகளை அடுத்த உபநிஷத்துல பார்க்கலாம். இந்த கோபிமார்கள் இந்த கண்ணன் எல்லாரையும் தான் பைத்தியமாக்கிறேன், நம்மளையும் தான் பைத்தியமாக்கிறேன், அப்ப கண்ணனுடைய பிரசையமும் அந்த கண்ணனுடைய தரிசனம் அது சிரவண மங்களம்ன்றது அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும்தான் சிரவண மங்களமாக இருந்துருக்கு. ஆகையால இது எல்லாம் அவெல்லாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி நாமளும் பிரார்த்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஹரிர பீமானி ரஜனி ரஜனி ரிதானி முபஜாதி விராமம் குருமம வசனம் சத்வர ரதனம் பூரய மதுரிபு காமம். கேட்கிற பிரார்த்தனை பண்றோம். இதுல வச்சு பண்ற தைரிய வசூல சொல்ற ஹரிரபிமானி ரஜதி ரிதானி முபஜதி விராமம். முடிஞ்சு போச்சு, ராத்திரி முடிஞ்சுட போகும். இன்னும் நீ வராது இருந்துட்டேன்னா என்ன பண்றது? குருமம் வசனம் சத்வர ரசனம் பூரய மதுரிபு காமம். நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு, என்னுடைய எண்ணத்தை நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு எல்லாம் டெஞ்சரா இந்த மாதிரி ஒரு டெஞ்சல் இப்படிப்பட்ட ஒரு பிரீத்தி இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா உண்மையான விசுவாசம் வச்சிருந்தாதான் வரும். அந்த உண்மையான விசுவாசம் எல்லாரும் போயிட்டோம்னா அது வராது. அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். அதுக்காக கேட்க நாயகன் தியானி சார் வேண்டாம்.